அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு இன்றைக்கி எங்கள் சேனலில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கஸ்டர்ட் பன் ரெசிபி இந்த கஸ்டர்ட் பன் ரெசிபி எப்படி செய்கிறது என்னதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் இது ரொம்பவுமே சாஃப்ட் அண்ட் ரொம்பவுமே டேஸ்டி இது வரைக்கும் நம்ம செய்து பார்க்காத ஒரு ரெசிபி அண்ட் நம்ம ஒரு சுவைக்காத ஒரு டேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வித்தியாசமான இந்த ப்ரெட் இனி எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க பார்க்கலாம் அண்ட் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்டா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி ஷேர் மட்டும் வாங்க பார்க்கலாம் இருநூறு எம்எல் பால் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இருநூறு எம்எல் பாலில் ஒரு டீஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் நான் சேர்க்குறேன் ஈஸ்ட் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் அல்லது ட்ரை ஈஸ்ட் நம்ம கடைகளில் கேட்டு வாங்கலாம் அது வந்து ஈஸியாக நமக்கு ஆக்டிவேட் ஆகிரும் அதனால் நான் அந்த ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இனி பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இப்படி நல்லா இந்த ஈஸ்ட் ஆக்டிவ் ஆனதுக்கு பிறகு நாலு அல்லது அஞ்சு கப் மாவில் நம்ம இந்த இதை சேர்க்கலாம் நாலரை கப் மாவு நான் முதல்ல சேர்த்துருக்கேன் அதுக்கு பிறகு அரை கப் சீனி சீனியை நல்லா பவுடர் பண்ணி சேருங்க அப்போ தான் நம்ம மாவோட சேர்க்கும் போது அது நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்கு பிறகு ரெண்டு முட்டை நீங்கள் முட்டை சேர்க்கலை அப்படின்னா இதுக்கு பதிலாக அரை கப் தயிர் கூட நீங்கள் சேர்க்கலாம் முட்டையை வந்து சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தான் நம் நம்ம வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட் ஆக்டிவான அந்த மிக்ஸை இதோடு சேர்க்கணும் இதில் உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க இனி இது நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம எக்டிவ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஈஸ்ட் பால் இந்த மிக்ஸை வந்து நம்ம சேர்த்து இதை நல்லா எடுக்க வேண்டியது தான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ நம்மளோட பன் அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆரம்பத்தில் கையில் நல்லா ஒட்டக்கூடிய ஒரு பதத்தில் இருக்கும் இருந்தாலும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம இதுக்கு பிறகு இதில் ஒரு நூறு கிரேம் நல்லா சாஃப்டான பட்டர் இதில் சேர்க்கலாம் நல்ல சாஃப்டான பட்டர் நீங்கள் தான் அதில் நான் ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதனால நல்லா சாஃப்டான பட்டர் சேருங்க பட்டர் சேர்த்து நம்ம நல்லா பிசைய ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மட கையில் அது ஒட்டாது இனி இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுங்க நான் நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு போல் ஷேப்புக்கு இதை மாற்றின பிறகு இதை சுற்றி வர ஆயில் தடவி விடுறேன் நம்ம செய்து வச்சிருக்கிற இந்த மாவு பெருசாக ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒட்டாமல் வர்றதுக்காக வேண்டி நான் இப்படி செய்து எடுத்திருக்கேன் அண்ட் இதை நம்ம ஒரு ஒன்றிலிருந்து ஒன்றரை மணி வரை மூடி வைக்கலாம் ஒரு வெது விதிப்பான இடத்துல வைங்க அப்போ தான் இது மாவு நல்லா பொங்கி வரும் நல்ல வெது விதிப்பான இடத்துல நீங்கள் வச்சிங்களா இருந்தால் மட்டும்தான் இது நல்லா பொங்கி வரும் இனி நான் ஒன்றரை மணி தேழத்துக்கு பிறகு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அதுக்கடையில் நம்ம செய்ய போகிற கஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் மூணு முட்டையில் இதை கொஞ்சமாக நல்லா பீட் பண்ணி எடுங்க நான் ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விட் இதை அதிகமாக பீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை முட்டை வந்து கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது இதுக்கு பிறகு நான் இதில் ஒரு அரை கப் சீனி சேர்க்குறேன் சீனி நான் பவுடர் பண்ணலை இதை நம்ம அடுப்பில் வச்சு போது சீனி கரைஞ்சிரும்ன்றதுனால நான் இதை பவுடர் பண்ணி சேர்க்கலை நீங்கள் முட்டையோட பீட் பண்ணும்போது பவுடர் பண்ணாத சீனியே யூஸ் பண்ணலாம் அரை கப் சீனி சேர்த்திங்க அப்படின்ற போதுமானது இதில் இனிப்பு வந்து தாராளமான ஒரு அளவில் தான் இருந்தது இனி இதுக்கு பிறகு நான் இதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கூட சேர்க்கலாம் நான் ஒரு வாசனைக்காக வேண்டி ஒரு டீஸ்பூன் வெனிலா பவுடர் இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு பிறகு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நான் இதில் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கார்ன்ஃப்ஃபுளவர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரணமான மாவு கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா போதுமானது இதை நல்லா கலந்து விடுங்க இதுக்கு பிறகு ஒரு பேனில் நான் ஐநூறு மில்லி லீட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரை லிட்டர் பாலை நல் சூடாகும் வர மட்டும் இதை எடுங்க இதை அதிகமாக கொதிக்க வைக்க வேணாம் ஓரளவு சூடான பிறகு நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மிக்ஸை இதில் சேர்க்க வேண்டியது தான் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அந்த மிக்ஸை கொஞ்சமாக கலந்துட்டு இதில் ஃபுல்லாக சேர்த்துருங்க இதை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட வேண்டியது தான் கலந்த பிறகு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு கைவிடாமல் இதை லேரி கொண்டே இருக்கணும் அப்படி இல்லடா நம்மட இந்த கஸ்டர்ட் அடிப்படிக்கா ஸ்டார்ட் ஆயிரும் இது திக்கான ஒரு பதம் வரும் அளவு ஒரு பதம் வரம் வரைக்கும் இது நல்லா லேரி விட்டு கொண்டே இருங்க கிட்ட கிட்ட 10 நிமிஷத்துக்கு பிறகு இது நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும் இப்ப பார்த்திங்களா இந்தா நம்ம செய்த அந்த கஸ்டர்ட் நல்லா இருக்க ஸ்டார்ட் ஆயிட்டு இப்படி பபல்ஸ் வர ஸ்டார்ட் ஆன பிறகு இத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனா நீங்க இத இன்னும் கலந்து விடுங்க ஓரளவு கெட்டியான பதத்துக்கு இது வரணும் அந்த அளவுக்கு இதை நம்ம செய்தெடுக்கலாம் இதுக்கு பிறகு சரியாக ஒன்றரை மணித்தியாலத்துக்கு பிறகு நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக நம்மளோட மாவு ரெடியாகிடுச்சு இனி நான் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வர்றேன் இனி இதை ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றுங்க இதுக்கு பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிடிச்சி நம்ம பன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் நான் இதில் மொத்தமாக அஞ்சு உருண்டைகள் இதில் அரைவாசாக செஞ்சு அதில் அஞ்சு உருண்டைகள் எடுத்து வச்சிருக்கேன் இனி நான் செய்து வச்சுருந்தேன் அந்த அஞ்சு உருண்டைகள்லேயும் நடுவில் இப்படி ஒரு குழி மாதிரி செய்து வச்சுருக்கேன் அதில் வந்து கஸ்டர்ட் சேர்க்கறதுக்காக வேண்டி நீங்கள் அப்படி ஏண்டா நீங்கள் பண்ணில் ஃபுல்லாக சேர்த்துட்டு கூட அதை உருட்டி வேறு டிசைனாக கூட செய்யலாம் ஆனால் இப்படி செய்யும்போது அது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் இருக்கும் அதனால தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் நம்ம பண்ணை சாதாரணமான உருண்டைகளாக எடுத்துகிட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி செய்து அதில் இந்த கஸ்டர்ட் வந்து வை நீங்கள் போது கஸ்டர்ட் கொஞ்சம் அதிகமாகவே வைக்கலாம் நான் இதில் கஸ்டர்ட் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்கும்போது கஸ்ட்டை நல்லா நிறைவே இதில் சேர்க்கலாம் பேக் பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக வரும் இனி இதுக்கு பிறகு நான் இதை ஒரு அரை மணி தியாலம் அப்படியே வச்சுருந்தேன் அரை மணி நேரத்துக்கு பிறகு நம்ம இதை பேக் பண்ணலாம் நூற்றி எண்பது பாக்கேஜ் செல்சியஸில் நான் இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கு முத முட்டையை நல்லா அடிச்சுட்டு இதுக்கு மேலால் நீங்கள் ப்ரஷ் பண்ணி விடுங்க அந்த ஒரு ஸ்டெப் நான் இதில் மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு அண்ட் முட்டையை வந்து சேத்தம் அப்படின்ட்டா இதுக்கு மேலே நம்ம அந்த பன் வந்து நல்லா பர்ஃபெக்டான ஒரு லுக் கொடுக்கும் அதுக்காக வேண்டிதான் நான் அப்படி செய்திருக்கேன் சரியா இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு பிறகு நம்ம பன் வந்து ரெடி ரெடியாயிருச்சு நல்லா சாஃப்ட்டான ஒரு பண் இது இதை கட்டாக எங்களோடய வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் புதுவிதமான விதமான ரெசிப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இதை நீங்கள் அடுப்பில் கூட செய்தெடுக்கலாம் நான் அடுப்பில் எப்படி பேக் பண்ணுறதுன்றதை பற்றி என்னுடைய முதல் வீடியோஸில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சு இந்த பண் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணு அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி தான் டேக் கேர் பாய்